பயணத்துல சொல்றாங்க, சில பேர் விஜய், சில பேர் வேறுபடிங்கிறதுனால உண்மையான பேரை மறந்து போச்சு. அதனாலதான் ஷாக்கா யாரும் உட்காந்துருக்காங்க. வேற விஜய்னு வந்திருக்காங்க. மேடையில பொறுத்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் சேகு வேறா, சேகு வேறா, வேறர் அல்ல சேகு வேறா. இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க, ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஒன்னு நீல் ஆனந்த், இன்னொன்னு அண்ணன் ஒருத்தர் பேர் கூட நான் மறந்துட்டேன். ரொம்ப அண்ணன், உங்க பேர் என்ன? சுல்தான். சுல்தான், சுல்தான் அண்ணன். ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி இந்த படத்துல பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. தோழர் சேகுவரா பல அடக்குமுறைகளுக்கு எதிராக, முதலாளித்துவ எதிராக போராடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தோழர். ஆனா அவருடைய பெயர் கொண்ட படத்திற்கு, படம் வெளியில வர்றதுக்கு இன்னைக்கு நாம எல்லாம் சேர்ந்து போராட வேண்டிய கட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டு எத்தனை தெரியுங்களா? 42 கட்டு இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் எல்லாம் பூரா ஆதரவு தான் வந்திருக்கேன். ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன, ரீசன் என்னன்னு அவங்களே கோட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லிருக்க ரீசன் என்னன்னா, ரீசன் ஃபார் கிராண்ட் ஆஃப் ஏ சர்டிஃபிகேட், த ஃபில்ம் இஸ் எவாலுவேட்டட் இன் இட்ஸ் ஓவரால் ஆஸ்பெக்ட். சரி, ஓகே. தி கண்டென்ட் எக்ஸ்போஸ் கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் அலாங் வித் அதர் சென்சிட்டிவ் இஷ்யூஸ் லைக் ரிசர்வேஷன் அண்ட் ஸ்காலர்ஷிப். ஸோ ரிசர்வேஷனையும் ஸ்காலர்ஷிப்பையும் பற்றி இந்த படம் பேசுது அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு புது அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ திரைப்படத்தில் இனிமேல் ரிசர்வேஷனை பற்றியோ அல்லது ஸ்காலர்ஷிப்பை பற்றியோ பேசுனா ஏ சர்டிஃபிகேட். ஏ சர்டிஃபிகேட்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சேட்டலைட் போகிறதுல சில பிரச்சனைகள் வரலாம், அதனால வியாபாரம் பாதிக்கப்படலாம். இப்படி எல்லா வகையிலையும் இந்த ரிசர்வேஷன் கொடுத்து பேசப்படுகிற வழிகளை எல்லாம் கேட்டு போட்டு அடைக்கிறது தான் அவங்களுடைய வேலையா இருக்கு. கடைசியில திரைப்படத்துக்கும் அவங்க கை வச்சுட்டாங்க. இதுல 42 கட்டு இருக்கு. இந்த 42 கட்டுல ஒரு 2-3 கட்டை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது வாழைப்பூ அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லை, எனக்கு அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த வில்லன் ஒரு கட்சியை சார்ந்திருப்பாரு, அதனால வாழைப்பூ நாங்க மலர் வச்சிருவோம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதனால வாழைப்பூ அப்படிங்கறத நீங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு அதுக்கு கட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அண்ணாதுரை என்கிற ஒரு வார்த்தை, ஒரு கேரக்டரோட பேரு. அது அண்ணன் ஆஞ்சல் சம்பந்தங்கள் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. கருப்பு துட்டு போட்டு அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் பேசக்கூடிய வசனங்கள்ல இந்த இடம் பிரச்சனையா இருக்கு, அதை நாங்கள் சென்சார் பண்றோம் அப்படின்னாக்கா அது வேறு, அது விமர்சனத்துக்கு உட்பட்டு. ஆனால் அண்ணாதுரைங்கிற பேரே விமர்சனத்துக்கு உள்ளாகுதுங்க. இந்த மனுஷன் செத்து போய் எக்கச்சக்கமான வருஷங்களாது. ஆனா அந்த மனுஷனுடைய பேரை சொன்னாலே நீங்க ஒட்டுமொத்த சங்கி குட்டமும் அலருதுனாக்கா அந்த மனுஷன் என்ன வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ணாதுரைங்கிற ஒருவருடைய பெயர் ஒரு கதாபாத்திரத்துக்கு வைப்பது கூட அவங்களால பொறுத்து கொள்ள முடியல. இன்னைக்கு உங்க கையில அதிகாரம் இருக்கு, அண்ணாதுரைங்கிற பெயரை நீ சென்சார் பண்ணலாம். ஆனா தமிழ்நாடு என்கிற பெயர் இருக்கும் வரை, இருமொழி கொள்கை என்கிற கொள்கை இருக்கும் வரை, இறந்தாலும் அண்ணாதுரை வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். இது அண்ணாதுரை அவர்களுடைய வார்த்தை. அடுத்தது பாருங்க, இந்த வில்லன்கள் வந்து நெத்தியில ஒரு குங்குமம் விட்டு வர்றாங்க. வில்லன்கள்லாம் குங்குமம் வச்சிருக்காங்க, அதனால அந்த சீனுக்கு சென்சார். ஏன்னாக்கா எப்படி ஒரு இப்படி கோடு போட்டு குங்குமத்துலயோ அல்லது வேற எதுலயோ கோடு போட்டு எப்படி நீங்க வில்லன்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க, அதனால அந்த சீன்ஸை வந்து சென்சார் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா பாருங்க, இன்னைய வரைக்கும் நம்ம பாக்குற வில்லன்கள் பெரும்பாலும் வந்து தொப்பி வச்சுக்கிட்டு, தாடி வச்சுக்கிட்டு, குள்ளா வச்சுக்கிட்டு அப்படிதான் வில்லன்கள் வர்றாங்க. பயங்கரவாதிகள் அல்லது தீவிரவாதிகள் அப்படின்னு இன்னைக்கு வந்து உலகநாயகன் என்று போட்டப்படுற அவருடைய படங்களில் கூட நீங்க அப்படியே போட்ட வில்லன்களை தான் பார்க்க முடியுது. ஆனா அவங்களுக்கு எந்த சென்சாரும் கிடையாது. ஏன்பா குள்ளா வச்சு வில்லனை காமிக்கிற, ஏன்பா தாடியை வச்சு வில்லனை காமிக்கிற, அது ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து புண்படுத்தாதா அப்படிங்கிற கேள்வி எந்த இடத்துலயும் சென்சார் எழுப்புறது கிடையாது. நீ வைக்கலன்னா வேணா கேட்பாங்க, ஏன்பா குள்ளாவ மாட்டல, தாடி வைக்கல அந்த வில்லனுக்கு அப்படின்னு கேள்வி வேணா போவாங்க. ஃபியூச்சர்ல வேணா சில டாக்ஸுக்கான ஆஃபர் வேணா கொடுக்கலாம், குள்ளாவை வச்சு தாடியை வச்சு நீங்க வில்லனை ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு ஃபியூச்சர்ல கூட வரலாம். வெயிட் பண்ணா நமக்கு தெரியும் அது வருமா இல்லையா அப்படிங்கிறது. இன்னொரு இடத்துல தோழர் சத்யராஜ் அவர்கள் பேசுற மாதிரி ஒரு டைலாக் வரும், ஒரு காமெடி டைலாக் ஒண்ணு. ஏன்னா ஒரு 10,000-20,000 புத்தகம் படிச்சிருப்பீங்களா அப்படின்னு கிண்டல் பண்றது மாதிரி ஒரு வசனம் வரும். நீங்க பாப்பீங்க, ஒருவேளை அதை ஷோ பண்ணி காமிக்கலாம். அதனால அதை நீங்க எடிட் பண்ணி ஆகணும். எப்படி நீங்க 10,000-20,000 புத்தகம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு வில்லனை பார்த்து கிண்டல் பண்றீங்க அப்படின்னாக்கா அது ஏன் வைக்கிறீங்க? இப்ப அவங்களுக்கு 10,000-20,000 நம்பர் பிரச்சனையா,
அல்லது அது யாரையோ மறைமுகமாக கிண்டல் பண்ண வர்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையா? நீங்க சென்சார்னாக்கா அரசு சார்ந்த துறையா அல்லது பிஜேபியினுடைய ஒரு விங்காக செயல்படுறீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இப்ப இங்க நமக்கு என்ன கேள்வி எழுப்புறோம்னாக்கா, இப்ப 10,000-20,000 புத்தகம் படிச்சிருப்பீங்களா அப்படின்னு கிண்டலா ஒருத்தர் பார்த்து கேட்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வருது. ஆனா இதே சினிமா துறையில அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றி அவரை மாதிரியே ஒரு கேரக்டரை உருவாக்கி அவருடைய கொள்கைக்கு எதிராக ஒரு திரைப்படம் இருக்கிறாங்க, நாடக காதல் அப்படிங்கிறத மையமா வச்சு ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களை கொள்கையால வீழ்த்த முடியாத சில கோழைகள் திரைப்படத்துல அவர் மாதிரி ஒரு கேரக்டரை நடிக்க வச்சு அவரை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கான காட்சிகளை வச்சு இவங்க செல்ஃபாக ஒரு ஆர்வசம் வைக்கிறது, கொள்கையில வீழ்த்த முடியல, ஒரு 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் செலவு பண்ணி அப்படியான ஒரு திரைப்படம் எடுக்கிறது, அதுல அம்பேத்கருடைய டி ஷர்ட்டை மாட்டி அவங்க தவறு செய்யறதுக்கான காட்சிகளை வைக்கிறது. ஆனா இங்க எங்கேயுமே சென்சார் தலையிடுறது இல்ல. என்னங்க இப்படி ஒரு கட்சியினுடைய தலைவரை நீங்க இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே, அல்லது அம்பேத்கர் என்கிற ஒரு மாபெரும் தலைவரை நீங்க கொச்சைப்படுத்துறீங்களா அப்படிங்கிற கேள்விய ஒருபோதும் இங்க சென்சார் எழுப்புறது கிடையாது. இதே மாதிரி 2,000 ரூபாய் நோட்டுன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு, அந்த நோட்லயும் அந்த படத்துலயும் இப்படிதான் ஒரு நீதிமன்ற காட்சி. அந்த நீதிமன்ற காட்சியில புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய புகைப்படம் தொங்குது. இந்த சீன் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சென்சார். ஏன்னா எடிட் பண்ணணும் அப்படின்னாக்க எப்படி நீங்க நீதிமன்றத்துல அம்பேத்கருடைய போட்டோவை தொங்க விடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப ஏன் அம்பேத்கருடைய போட்டோவை நீதிமன்றத்துல தொங்க விடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 30 பக்கம் அவர் வந்து ரெடி பண்ணி அவர் ஸ்காலர்ஸ் எல்லாம் பேசி அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு இந்த படத்துல வந்திருக்கு அந்த படத்துல வந்திருக்கு மணிரத்ன சார் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாதான் நமக்கே அங்க பர்மிஷன் உண்டு. இப்படி சில எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கணும், சில எடுத்துக்காட்டுகள் கொண்டு வரணும், வரலாறுலேருந்து புரட்டி கொண்டு வந்து ஆமா கான்ஸ்டியூஷன் எழுதுனே இவர்தான் புரிய வச்சு இப்ப அது கூட புரியாத நபர்கள் தான் நீங்க சென்சார்ல உட்காந்துருக்காங்க. ஆனா 10,000-20,000 புத்தகம் படிச்சிருப்பியா அப்படின்னு கிண்டல் பண்ண காட்சிக்கு சென்சார். இந்த மாதிரி நிறைய 42 காட்சிகளுக்கு சென்சார் வந்திருக்கு. இப்படியாப்பட்ட இடத்துல தான் நாம இருக்கோம். இந்த கருத்துரிமை, இந்த பத்திரிகை உரிமை, இந்த திரைப்பட உரிமையோட தான் நம்ம படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தான் எல்லா கேட்டுமே விழுக்குமே தவிர அவங்களுக்கு எந்த கேட்டு விழுக்காது. நீட்டு முதற்கொண்டு அவங்களுக்கு கேட்டு விழுக்காது. இவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம குழப்பம் நடத்திட்டு இருக்கோம். பார்ப்போம். ஆனா இதை தாண்டி இந்த திரைப்படம் கண்டென்ட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு திரைப்படம். நீங்க விஷுவலா ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், எல்லா படத்துலயும் இருக்கிறது தான். 300 கோடி ரூபாய் படம் எடுத்து தாத்தா வராம படம் எடுக்கிறதுலே செல்ஃபி ஸ்டிக் எங்க நிற்குதுன்னு நமக்கே தெரியல. அப்படிங்கிற பொழுது ரொம்ப குறைவான பட்ஜெட் எடுத்த படங்கள்ல ஒரு சில காட்சிகள் பார்க்கும் பொழுது டெக்னிக்கலா ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது சகஜம் தான். அதை தாண்டி கண்டென்டா கண்டிப்பா இந்த படம் பேசப்படணும், அனைவராலும் பாராட்டப்படணும்னு நினைக்கிறேன். குழுவினருக்கு வாழ்த்துக்கள்.